சிஎஸ்கே தக்க வைக்கும் இரண்டு வெளிநாட்டு வீரர்கள், எதிர்பார்க்காத ட்விஸ்ட், பட்ஜெட் முடிவு. ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு முன் சிஎஸ்கே தக்க வைக்கும் வெளிநாட்டு வீரர்கள் குறித்து தகவல் வெளியாகியிருக்கிறது. ஐபிஎல் 18வது சீசனுக்கான மெகா ஏலத்திற்கு முன் ஒரு அணி எத்தனை வீரர்களை தக்க வைக்கலாம் என்பது குறித்து அனைத்து அணிகளிடமும் ஐபிஎல் நிர்வாகம் கருத்து கேட்டு வருகிறது. 8 வீரர்கள் வரை தக்க வைக்க விரும்புகிறோம் என பெரும்பாலான அணிகள் கோரிக்கை விடுத்திருக்கும் நிலையில், பஞ்சாப் கிங்ஸ் அணியானது யாரையும் தக்க வைக்க அனுமதிக்க கூடாது என அதிரடியாக கோரிக்கை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தக்க வைக்க வாய்ப்புள்ள முதல் 4 வீரர்கள் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டை முதல் நபராக தக்க வைக்க முடிவு செய்துள்ளனரா? கடந்த 17வது சீசன் துவங்குவதற்கு முன் 2 நாட்களுக்கு முன்பு திடீரென்று கேப்டன் பதவியிலிருந்து விலகிய மகேந்திர சிங் தோனி அந்த பதவியை ருத்ராஜ் கெய்க்வாட்டிடம் ஒப்படைத்தார். இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா சமீபத்தில் இந்திய T20 அணியில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். இதனால் ஐபிஎல்லில் இனி அவர் அழுத்தங்கள் இல்லாமல் விளையாட முடியும். ஜடேஜா ஃபிட்னஸ் ஆன வீரர் என்பதால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தக்க வைக்க உள்ளனர். 2 இந்திய வீரர்களுக்கு பிறகு 2 வெளிநாட்டு வீரர்களை தக்க வைக்க சிஎஸ்கே முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்கள் மதீச பத்திரனா மற்றும் முஸ்தபிஷுர் ரஹ்மான் ஆகியோர்தான். இவர்களை தலா 7 கோடிக்குள் தக்க வைக்க முடியும் என்பதால் இந்த முடிவினை எடுத்துள்ளார்கள். மெகா ஏலத்தில் ஒவ்வொரு அணிக்கும் RTM கார்டு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. அப்படி வழங்கப்படும் RTM கார்டை வைத்து சிவம் துபேவை தக்க வைக்க வாய்ப்புள்ளது. RTM கார்டு இல்லை என்றால் ஏலத்தில் தான் துபேவை வாங்க முடியும். இந்திய அணிக்காக விளையாடாத உள்ளூர் வீரரையும் கூடுதலாக தக்க வைக்க முடியும். அதாவது 4+1 என்ற கணக்கில் தக்க வைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஷமீர் ரிஷ்வியை தக்க வைப்பார்கள் என கருதப்படுகிறது.